இப்போ இதே மாதிரி தான் ஒரு நாங்கள் இந்த மாதிரிலாம் சில சத்சங்கங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். சிலவங்க நம்ம முகாம்லாம் நடத்திக்கிட்டு இருப்போம். பிறகு ஒரு நாள் ஒரு லேடி வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயா ஞானங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையாமல், ஞானம் லிபரேஷன் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையாமல், அவேக்கனிங்கிட்டு ஒன்று இருக்குதா, அதுதான் உயர்ந்ததாம நீ சொல்லி கேட்டாங்க. அப்படி தான் நான் கேட்டேன். இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் குழப்பிடுவாங்க. என்னதே ஒன்று சொல்ல ஒரு டெர்னாலஜி போட்டு குழப்பி விட்ருவாங்க. உண்மையிலே அவைக்கனிங்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த லிபரேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து அவைக்கனிங், அவ்வளோதான். இப்போ நாமளுமே வந்து ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிட்டின்னு தான் சொல்கிறோம், வேறு அது ஒரு ஸ்டேட்டை நீ சொல்லவே இல்லை. அந்த அவைக்கனிங் லிபரேஷனுங்கிறதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃப்ளோ. நம்ம மனசு வந்து நேச்சுரலாக ஃப்ளோவாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால், நாம் வந்து அதை பிளாக் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். நல்லா நல்ல அனுபவங்கள் வேணும், மோசமான அனுபவங்கள் வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிடுறோம். இப்போ அந்த ஸ்ட்ரகிளை மட்டும்தான் விட்டுறோம். நீ எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டுன்னு விட்டுறோம். இப்போ இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக தான், ஃபிசிக்கலாக நம்ம செயல்களை ஒழுங்காக தான் வச்சுக்கிட போகிறோம். சைக்கலாஜிக்கலாக மட்டும் நம்முடைய மன அனுபவங்களை ரெகுலேட் பண்ணாமல் அதை சுதந்திரமாக விட்டுறோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அதை தான் வந்து அவைக்கனிங்ட்டு சிலவங்க அப்படி ஒரு பேர் கொடுக்குறாங்க, லிபரேஷன்ட்டு ஒருத்தர் பேர் கொடுக்குறாங்க, எல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டுலாம் பேரில் வேறு ஒன்றும் இல்லாமல் அவங்க பேரை மாற்றி சொல்கிறாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா சிலவங்க வந்து அந்த அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது சில அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும். எனக்கும் கூட முதல் முதல்லாம் மாற்றம் ஏற்படும் பொழுது சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த அனுபவங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்படலாம். அந்த அனுபவங்கள் கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். அது அதே மாதிரி யார் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சில அனுபவங்கள் கூட வரும், அது ரெண்டு நாளில் போயிடும். அப்படி அனுபவம் வந்துட்டுதுங்கிறதுனால ஏதோ ஒரு அவேக்கனிங் ஆகிட்டுதுன்னு சொல்லி அந்த அனுபவம் நீடிச்சுக்கிட்டே இருக்கணும்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு சேஞ்ச் ஏற்படும் பொழுது ஒரு அலை ஏற்படத்தான் செய்யும். அது ஒரு மேட்டரே இல்லை. அதனால் தேவையில்லாமல் அந்த வார்த்தைகள்னால குழம்பிடக்கூடாது. அவேக்கனிங் ஏதோ ஒரு பிரம்மாண்டம் அப்படி இப்படிலாம் நம்பி குழம்பிடக்கூடாது. ஒரு ஞானி, இதை பொதுவாக சாதாரணமாக சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லி ஒரு ஆன்மீக உலகத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஞானிக்கும் கோபம் வருமா நிட்டு கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் வரும், எல்லா உணர்வுகளும் எல்லாருக்கும் வரும். தங்கச்சூடுன்னா என்ன, இரும்பு சூடுன்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து சில தங்க ஆபரணங்கள் செய்வாங்க, உலையில் வச்சு இது பண்ணி உருக்கி தான் பண்ணுவாங்க. அது ஒரு ஆபரணமாக செய்யும்பொழுது அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும், அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போட்டுட்டான்னு சொன்னால் நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ இரும்பையும் அதே மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி பழுக்க காய்ச்சி ஒரு ஆயுதம் மாதிரி அடித்து அதையும் ஆற வைக்கிறதுக்கு தண்ணியில் தான் தூக்கி போடுவாங்க. இப்படி தங்கத்தை உடனே கைவிட்டு எடுக்கிற மாதிரி இரும்பை கைவிட்டு எடுத்தான்னா கையெல்லாம் பொத்து போயிடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த இதை பிடிச்சி வச்சுக்கிடும், அந்த சூட்டை பிடிச்சி வச்சுக்கிடும். இரும்பு தங்கம் அப்படி பிடிச்சி வைக்காது. அதனால் பிடிச்சி வைக்காமல் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியுடைய கோபம் இரும்பு சூடுன்னு. ஆனால் உண்மையிலே நான் சொன்னால், எல்லாருடைய கோபமுமே தங்கச்சூடு தான். இது ஞானி அஞ்ஞானிக்கிட்டு கிடையாது. எல்லாமே தோன்றி தோண்டி மின்னல் மாதிரி, எல்லா அனுபவங்களுமே மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. யாருமே வந்து இரும்பு சூடு யாருமே கிடையாது, எல்லாமே தங்கச்சூடு தான். ஆனால் என்னென்னு சொன்னால், அஞ்ஞானி இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிடுறான். ஞானி வந்து அதோட முடிச்சிடுறான், முடிச்சுக்கிடுறான். அதனால் முடிச்சுக்கிடுறமா கண்டினியூ பண்ண வைக்கிறோமாங்கிறது தான் பிரச்சனை. வழிய அதனுடைய இயல்பில் எல்லா அனுபவங்களுமே தங்கச்சூடு தான், தோன்றி மறையிறது தான். இது ஞானி அஞ்ஞானிக்கு வித்தியாசமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க, ஞானி ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன இயல்பு இருந்தால் நீங்கள் ஞானி ஆவீங்க? உங்கள் இயல்பு எப்படி இருக்கணும்? இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் லா காலேஜில் படித்ததுனால இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னுட்டு ஒரு ஆக்ட் இருக்கு, விற்பனை சட்டம்னு சொல்லி. நீங்கள் கடையில் போய் ஒரு மிக்சி வாங்குறீங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, நல்லா ஓடுது, கண்டிஷனாக இருக்குது, வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. ஒரு ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரத்தில் ஓட மாட்டேங்குது. நீங்கள் பழைய எப்படி கடைக்கு கொண்டு போகிறீங்க, கடையை அவன் சொல்கிறான், சரி பரவாயில்ல நீங்கள் திருப்பி கொடுங்க, நான் வேறு மிக்சி மாற்றி தந்துடுறேன்னு சொல்லி கேரண்டி பீரியடெல்லாம் இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்றேன். இப்போ இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயே ஆக்ஷன் சேல்னுட்டு ஒன்று இருக்குது, இன்னொரு சட்டம் இருக்குது.
ஏல விற்பனைன்னு சொல்லி ஒரு சட்டம். அந்த ஏல விற்பனை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒரு இதே மாதிரி ஏல கம்பெனியில் போய் ஒரு ஒரு காரை விலை விலைக்கு வாங்குறீங்க, ஏலத்தில் எடுக்கிறீங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, நல்லா ஓடுது, நல்லா கண்டிஷனாக இருக்குது, எடுத்துகிட்டு போகிறீங்க, அதே மாதிரி ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் ரிப்பேர் ஆயிடுது. பழைய எப்படி நீங்கள் அந்த ஏல கம்பெனியில் கொண்டு திருப்பி கொண்டு எனக்கு வேறு இதை மாற்றி கொடுன்னு சொன்னால் தரமாட்டேன். அதில் என்ன ஏல கம்பெனி ஏல ஷீட்டு ஏல விற்பனையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொன்னால், ஒரு சாதாரண ரெகுலர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் மாதிரி கிடையாது. அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை வாங்குறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறை நிறைகளை நீங்கள் ஒப்புக்கிட்டு குறை நிறைகளோட தான் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டீங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாம் எல்லாரையுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன குறைகளாகவும் இருக்கட்டும், என்ன நிறைகளாகவும் இருக்கும், எல்லா குறைகளோடையும் எல்லா நிறைகளோடையும் உங்கள் அனைவரையுமே நம்ம ஞானின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஏன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன கண்டிஷனில் எந்த இயல்பில் இருக்கணும்ன்ட்டு எந்த கண்டிஷனுமே கிடையாது. உங்கள் இயல்பு எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும், வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நம்ம வந்து எல்லாருமே டெக்ளேர் பண்ணிடுறோம், ஞானின்ட்டு டெக்ளேர் பண்ணிடுறோம். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களை எங்கே விட்டுட்டீங்கன்னு சொன்னால், குறைகள் இருந்தோன்னா குறைகளும் போயிடும், எல்லாமே தானாக போய் போயிடும், எல்லாமே ஒரு ஆறு ஓடுற மாதிரி தான், அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதுக்காக அழுக்கு இல்லாமல் எல்லோரும் இருக்கிறோம், அழுக்கே கிடையாது எனக்கு, எல்லாம் அப்பழுக்கு இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அழுக்களோட தான் இருக்கிறோம், அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். நீங்கள் ஒரு சுத்தமாக எல்லாம் நல்லா தண்ணியும் சுத்தமாகி நல்லா தெளிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம ஞானம் அடைகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் இந்த கணத்திலேயே நீங்கள் எல்லாருமே ஞானிகள் தான். அதனால் அது நீங்கள் மனப்பூர்வமாக முதல்ல நீங்கள் ஞானம்னா அவ்வளோதான், அதாவது சொன்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், உங்களை நீங்கள் ஞானின்னு ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நாங்கள் டெக்ளேர் பண்ணிடுவோம், நீங்களும் ஏற்றுக்கிடணும், அவ்வளோதான். அதோட ஃபினிஷ் மேட்டம் முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற வேலையை விட்டுறீங்க, அதுக்கப்புறம் உங்களை டிசைன் பண்ணுற வேலை இல்லை, உங்களை இயற்கைக்கு விட்டுறீங்க. அப்போ இயற்கையை உங்களை பார்த்துக்கணும். ஆறு வந்து தன்னை சுத்தம் பண்ணுறது அந்த ஆறையே பார்த்துக்கணும், அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ நமக்கு வந்து என்ன இயல்புகள் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும், ஞானிக்கு கோபம் வருமா? ஒருத்தர் நான் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் நடத்தும் பொழுது என்னுடைய வீட்டம்மா என்னுடைய துணைவியாரும் உயிரோடு இருந்தாங்க, இப்போ காலமாயிட்டாங்க. அப்போ ஒரு அன்பர் வந்து எங்கள் வீட்டம்மாட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஞானம் அடைஞ்ச பிறகு உங்கள்கிட்ட கோவப்பட்டுருக்குறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம், அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் கோபம் வருது, ஐயாவுக்கும் கோபம் வந்துடுது, அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ கோபங்கிறது ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு அசைவுமே வந்து ஒரு பெக்யூலியராக இருக்கணும், ஞானினுடைய அசைவு வந்து பெக்யூலியராக இருக்கணும். இப்படி அசைஞ்சால் தான் ஞானி, இப்படி அசைஞ்சால் ஞானியே இல்லை, நம்ம நிறைய ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிஷனுடைய நோக்கம் வந்து அந்த ஸ்டாண்டர்டை உடைக்கிறது தான் நம்ம மிஷனுடைய நோக்கமே. அதுக்காக நீங்கள் வந்து எப்படியும் தாறுமாறாக இருங்கன்னு அர்த்தம் இல்லை.